சங்கதர ஸ்ரீமன் ஜய நந்தக நந்தனா ஜய சக்ரகதாபாணே ஜய கிருஷ்ண ஜனார்தனா ஜய கிருஷ்ண ஜனார்தனா. பட்டாணிக்கல்லை வாங்கி கொடுக்கற மாதிரி ஒரு பியானோ வாங்கி பிரசன்ட் பண்ணிட்டு வந்திருக்காமா. இதே வேகத்துல போச்சு. இங்க பாரு, அது காதலா ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு வந்துரும். பி கேர்ஃபுல் மோகன். ஒண்ணு அப்படி இல்ல, எனக்கு கூட தான் கிட்டார் வாங்கி கொடுத்தாரு. கிட்டார் தம்மா துண்டு, பியானோ பெருசு. கீரி பிள்ளைக்கும் யானைக்கும் உள்ள வித்தியாசமா? இப்ப என்ன செய்யணுங்கிற? உடனே பிளிரணும். இல்ல சத்தம் போட்டு அனௌன்ஸ் பண்ணணும். இவ்வளவு பேருக்கு மத்தியிலையா? ஆமா, கூச்சமே படாம இரண்டாவது உலக யுத்தத்துக்கு மத்தியில ஹிட்லர் இப்படித்தான் அனௌன்ஸ் பண்ணான். என்னென்ன? அத நான் மறந்துட்டேன். உடனே அனௌன்ஸ் பண்ற மாதிரி சொல்லு, மோகன் ஐ லவ் யூன்னு சொல்லணுமா? இத நான் சொன்னா நல்லா இருக்காதுமா? நீ தான் சொல்லணும், சொல்லு. கால் கால் ஹிம் மோகன்.
எது கூப்ப? அது வந்து ஒண்ணு இல்ல. I love you. 1, 2, 3, 4. Mohan, I love you. 1, 2, 3, 4. Mohan, I love you. எனக்கு தெரியும் எல்லாம் அந்த பியானோ வேலைதான். நீங்க இப்படி வந்து நிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வர தெரியுமா? நீங்க ரோமியோவா? நான் ஜூலியட்டா. ஆமா, ஓடிக்கிட்டு இருக்கிறது மைக்கேல் ஜாக்சன் கேசட் தானே? பியூட்டிஃபுல். யோ, மறந்து போன மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய கட்டு போட்டா மறந்தா போகும். மறந்து போய் மறந்து போய் மறந்து போனா கால வெட்டி வந்தா டாக்டர் கையப்பட இருக்கு. இது வந்து ரொம்ப வலிக்குது. அது ட்ரீட்மென்ட் தேவையில்ல, அது வெட்டி வேண்டியதா டாக்டர்? அந்த கை ஒரு நிமிஷம் வலிக்குது, ஒரு நிமிஷம் வலிக்கல. இருக்கட்டுமே, இங்க நீ டாக்டரா நான் டாக்டரா? ஒரு நிமிஷம் வலிக்குது, ஒரு நிமிஷம் வலிக்கல. எதுக்கு இந்த குழப்பமான கையை? அதையும் வெட்டி வேண்டியதா டாக்டர்? இப்படி கை காலெல்லாம் வெட்டிட்டு இருந்தீங்க, தலை மட்டும் தான் மிஞ்சும். அதாவது மிஞ்சுதுன்னு சந்தோஷப்படு. குட் மார்னிங் மோகன். குட் மார்னிங் கவி. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போ. ஏனா கசாப்பு கடை மாதிரி கைய வெட்டறேன் காலை வெட்டறேன்னு சொல்ற இந்த டாக்டர் யாரு? இந்த டாக்டர் தான். இவனா? இவன் டாக்டர் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல பெர்மனன்ட் பேஷண்ட். பாப்பா, இந்த வேஷம் போடணும்னு நான் என்ன கஷ்டப்பட்டேன். கொஞ்ச நேரத்துல பூந்து களைச்சிட்டியே, இல்லாட்டா இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் மிரட்டி பண்ணே. அப்படி எல்லாம் மிரட்டாத. என்னம்மா இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியாதாக்க? வெளிவா, வெளிவா, வெளியே வந்து பேசு. இது டாக்டர் கொட்டு, இது காதல் மாட்டது, இது சுத்தி இல்ல. சின்னதர ஏதோ உனக்கு சிவராஜ் டாக்டர் லாண்டரி போட சொன்னாரு, அத போட்டு பார்த்தேன். எப்படி மார்க்க கொண்டாங்க? கொண்டா கொண்ட கைடு. How many times I told you not to fool around like this? Your proposal. இங்கிலீஷா? நானும் ஒரு நாளைக்கு பேசுறேன். என்னப்பா மழை பெஞ்சு இடி இடிச்சு எப்பக்கிட்டு இருக்கா? என்னது மழை பெஞ்சது மாதிரி இருக்கான்னு கேட்டேன். இருக்கு இருக்கு. இதுதான் உன் சிலுமுஸ்தோட அம்மா. கண்டிப்புண்ணா கண்டிப்பு, அப்படி ஒரு கண்டிப்பு. எப்பா இப்படி ஒரு டாக்டர்மா பாக்கவே இல்ல. நடத்துங்க நடத்துங்க. கேட்டீங்கல்ல, இவங்க சம்மதிச்சாதான் நம்ம கல்யாணம். ஓச்சுடா, இவங்கதான் உங்க அம்மான்னு தெரிஞ்சிருந்தா
நான் உன்னை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன். தெரியாது உங்க அம்மா கிட்ட எப்படி பர்மிஷன் வாங்கணும்னு யோசனை பண்றதுக்காகவே ஒரு தனி செக்ஷனே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கமிட்டி மெம்பர்ஸ் மொத்தம் 3 பேர். நம்பர் 1 லா காலேஜ் சார்லி, நம்பர் 2 மெடிக்கல் காலேஜ் தியாகு, நம்பர் 3 ராஜு. உனக்கு என்ன வேணுங்கிற? எனக்கு கவி வேணும், அதுக்கு ஒரு ஐடியா வேணும். பயப்படாத, சாலி இப்பதான் மூடுக்கு வந்துட்டு இருக்கான். நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், பட் இது ரொம்ப டிஃபரண்டான ஐடியா. இத கேட்ட உடனே உன்னுடைய அங்கம் எல்லாம் அங்கங்க நடுங்கும். ஏன் தெரியுமா? குளிர் சருப்பே கிடைக்கும். ஐடியா கேட்டா கதா கழிச்சவ. என்ன இது, ஜோடியோட வந்த உடனே உனக்கு கோபம் ஜாஸ்தியா வருது மோகி? இல்ல மோகி, இந்த ரூம் போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு மாசம் ஆகுது. ஒரு மாசம் ஆகுதா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி, நெக்ஸ்ட் மந்த் 12 நைட்டு 12 டக் டக்னு நீ இந்த கதவை தட்டு. தட்டுனா பட்டுன்னு ஐடியாவோட நான் நிக்கிறேன். இப்போ ஐ வாண்ட் ரெஸ்ட் மேன். அதுக்கும் பில் போடுவோம். சொல்பிட்டானா சார்லி? சொல்பிட்டானா? ஏதாவது சத்திரஞ்சாவடியில துணிங்கிட்டு இருக்கிறவனுக்கு 5-star ஹோட்டல்ல ரூம். அது என்ன ஹோட்டல்? ஆஸ்கர் கேட் ஹோட்டல். கேட் வாசல்ல கூட நிக்க லாய்க்கு இல்ல அவனுக்கு அங்க ரூம். சரி, அவனை விட நீ என்ன யோசனை பண்ணிருக்க? நான் சர்வதேச லெவல்ல திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சர்வதேச லெவல் இவ்வளவு குடிச்சதுக்கு அப்புறமா கிண்டல? நான் ரொம்ப அருமையா ஐடியா பண்ணி வச்சிருக்கப்பா. ஐடியா சொல்றேன், அருமையா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். ஓ, நீ அப்படி வரியா? இந்த ஊட்டில எங்க அதிகமா கூட்டம் இருக்கும்? ஊட்டி மார்க்கெட்ல. நான் ஒரு ஆர்டர் வந்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்றியாப்பா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ நேரா கவிதா வாழ்த்துக்கிட்டு அங்க போற. அட, திரும்ப சென்டிமெண்டா ஒரு மூளையை பார்த்து நீ அங்க நிக்கிற. கவிதாவை இன்னொரு மூலையில நிறுத்துற. எல்லாரும் கவனிக்கிறாங்களான்னு பாரு. அலையாதுற, ஒரு இடத்துல நின்னு சொல்லு. கவனிக்கிறாங்களா? கவனிக்கிறாங்க. அந்த நேரமா பார்த்து நீங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கட்டி புடிச்சு என்னடா? அது எப்படி அது புச்சு புச்சு புச்சி புச்சி புச்சி? என்னடா மோகி, ஒரே டென்ஷனா வந்திருக்க? என்ன யோசனை பண்ணிருக்க? அருமையான யோசனைடா. இவங்க அம்மாவும் சம்மதிக்க வேணா, அதே சமயத்துல உன் கல்யாணமும் நடக்கும். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பத்துக்கோ நடு ரோட்ல கிஸ் பண்ணு அது இதுன்னு சொன்ன தொலைச்சிடுவேன். சொல்லு. சீரியஸா இந்த ஐடியாவை ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க போல் இருக்க மோகி? இது புதுசுப்பா, பிராண்ட் நியூ. பய தண்ணில நின்று நல்லா யோசனை பண்ணிருக்கேன் போல இருக்கு. சரி, சீக்கிரமா சொல்லு. நான் யோசனை பண்ணதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டரா எழுதி வச்சிருக்கேன். நீ அப்படியே படிச்சுக்கா. கவி எது? கவிதா. நீ படிச்சுக்குமா? பேசாம கவிதாவை மறந்து விடு. கவிதாவை மறந்துட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. என்னமோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிறவி மேதைங்க. ஐடியா கொடுத்து இழைச்சு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன? உங்க அம்மா சாதாரண பொம்பளை இருந்தா பரவாயில்ல, ராட்சசியா இருக்காங்களே. பெருசா பேச வந்துட்டா பாருங்க. எங்க அம்மா பத்தி ஏதோ சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொன்னா எனக்கும் கெட்ட கோவம் வரும். வரட்டுமே, எனக்கு என்ன? என்னவா, பேசாம எந்திரிச்சு போயிடுவேன். எங்க
பியானோ வாங்கி கொடுத்தீங்களே அந்த பொண்ணு கிட்டியா? ஏ முண்டம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இருந்தா உங்களையே லவ் பண்ண போற. நீ இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? என்ன பியானோ? அன்னைக்கு எவனோ ரோட்ல மயக்கம் போட்டு வந்துட்டான், சோடா வாங்கி கொடுத்த, நீ அவனை டாவ் அடிக்கிறன்னு அர்த்தம்? சாரி. இப்படி எல்லாம் சாரி சொன்னா எனக்கு பிடிக்காது. எப்படி சொல்லணும்? கை எடுத்து கீழே போடு. என் கை? இந்த கை கால். நான் பியானோ கிட்ட போயிடுவேன். இது உனக்காக. அதுக்குதே இது எனக்காக. முதல்ல எங்க அம்மா விஷயத்த முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம விஷயம். என்னது? எனக்கு ஒரே ஒரு சிக்னல் கொடுத்தா போதும். பேஸ்ட் பேஸ்ட் சிந்தால் கொடுங்க. லைஃப் பாய் பக்கத்துல இருக்கு, கவனிக்கிறது இல்லையா? சோப் சட்டப். மேடம் நான் எந்த தப்பு பண்ணல மேடம். ஐயோ நான் உங்களை சொல்லுங்க, இதெல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க. இந்தாங்க லிஸ்ட். நான்சென்ஸ் மேடம். அட்ரஸ் நான் கொடுக்கறேன், நீங்களா? அப்படியா? யூ லுக் பியூட்டிஃபுல், வெரி ஸ்மார்ட். வரேன். What is this? Rose. அது தெரியுது. எதுக்கு? ஒரு இதை உங்க சம்மத்துக்காக காத்துட்டு. What? Yes. டிரைவர் போலாம். சேச்சே, பரவாயில்ல, யாரை பார்த்து யார் கிண்டல் பண்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. அது எப்படி? கிண்டல் வந்துட்டு எல்லாரும் ஒண்ணுதானே. நீ சும்மா இருக்கா? உனக்கு ஒண்ணு தெரியாது. ஐயோ சொன்னா தானே தெரியும். நான் சொல்லிக்கிட்டே வரேன்ல. இன்னைக்கு ஒருத்த என்ன பாத்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? ஐயோ சொல்றதுக்கே கூச்சம் இருக்கு. ஐயோ அப்ப வேண்டாம். நோனோ, யாருக்கிட்டயா சொல்லிதான் ஆகணும். நீதா சேஸ் உங்களுக்காக ஒரு இதைய காத்துக்கிட்டு இருக்குன்னு என்ன பார்த்து சொல்றான். இந்த அழகு அந்த மன்மதன் கையில ஒரு ரோஜா பூ வேற. இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் இருக்க. அம்மா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னத்த சொல்றது? நான் முழிச்சேன். ஐ வாஸ் சோ ஸ்டன்ட் ஐ சே. ஆட்டோ டாக்ஸி ஏதாவது காத்துட்டுனா போயிடலாம். இவன் இதையான சொல்றா? கொடுத்துட வேண்டியதானே இதயத்தை. யூ சரி சரிவா, டைம் ஆச்சு போலாம். நான் அப்பவே சொன்னேன், இந்த ஷிப் ஆன்சாரி பியூட்டி பார்லர் ஹேர் டே எல்லாம் தேவையா? ஏதாவது சொன்னியா? இல்லையா, வாட்ச் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டா தான் சொன்னேன். அதான் சொன்னேன். குட் மார்னிங் கவி. காலையில இருந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த குளிர்ல போன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்களே, ஏன்? மக்கு காதலிய சந்திக்கிறதுக்கு குளிர் நேரம் தான் நல்ல நேரம். டியூப்லைட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஐயாவுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. நான் சொல்ற மாதிரி செய், அப்புறம் உனக்கே தெரியும். எதுக்கு அவன் கல்யாணம் ஆனதும் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போறான்? தெரியாது. தெரியாது? வா சொல்றேன். ஓகே, இது என்னது? இப்படி போத்தி கூடாது, எடுத்துறேன் சொல்றேன். ஓகே, இத வலது கையில கொஞ்சம் பிடிச்சுக்க. கிட்ட வாமா, வா கொஞ்சம் மேல தூக்கு. என்ன கொஞ்சம் மேல? கிட்ட வா, பேச கொஞ்சம் கிட்ட கொண்டு வா. இதான விஷயம்? விஷயமே இதான். ஆமா, இதுக்கு முன்னாடி இதை வேற எவனா சொல்லி கொடுத்துட்டானா? சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னு தொடரீங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு சாரி வேற. முதல்ல எங்க அம்மா விஷயத்த முடிங்கன்னு சொன்னல, என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க அம்மா ஒரு அசத்து அசத்திட்டேன். அத்த சும்மா அப்படியே ஆடி போயிட்டாங்க. அத்த? ஆமா,
நீங்க உங்க அத்தையை பாக்கும்போது ஸ்வெட்டர் போட்டிருந்தாங்களா? இல்லையே. அப்ப குளிர்ல ஆடி இருப்பாங்க. என்ன நீ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்க. சிங்கத்தை அதோட குகையிலே சந்திக்க போறேன். ஜூக்கு போறீங்களா? உங்க அம்மா ஜூல இருக்காங்க. அத்தைய ஆஸ்பத்திரியில சந்திக்க போறேன். ஜாக்கிரதையா போங்க, இல்லைன்னா மறுபடியும் அங்கே அட்மிட் ஆயிடுவீங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஆமா, அன்னைக்கு உங்க அம்மா கார்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃபிகர் போச்சே. பியூட்டிஃபுல் ஃபிகரா? அதான் இப்ப சொன்னே, என்ன கண்ணு என்ன மூக்கு. கொஞ்சம் அட்ரஸ் வாங்கி கொடுக்குறேன். இனிமே என்ன தவிர வேற யாரையும் பார்க்க கூடாது. நான் என்ன குதிரையா நேரா பாக்குறதுக்கு? சரி சரி விடு, இனிமே பாக்கல, அப்படியே பார்த்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். காவிரி அப்படி கொட்டுது பார், அழக்கூடாதுமா. உன்னை அறிந்தால். குட் மார்னிங். இதுக்கு முத உன்னை எங்கயோ பாத்துருக்கேன். சிலுமசா? நானே தான். என்னடி பாக்குறீங்க, ஒரு ஆள் சேப்பறது கூடாத, போங்கடி. ஆமா, என்னப்பா என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பெரிய டாக்டர் பாக்கலாம்னு வந்தேன். அவசரப்படாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். கொஞ்சம் அப்படி நின்னு பேசலாமா? ஏயா, நின்னு பேசுனா நான் என்ன மீட்டிங்க போட்டிருக்கேன்? வாய நடந்துகிட்டு பேசுவோம். பெரிய டாக்டருக்கு என்னையாச்சு? காலே, நாலு பேருக்கு முன்னால உன் காலை தொட்டுக்கும் நல்லா இருக்காதுல்ல? காலை மிதிச்சிருக்காயா? சாரி, இது கூட நல்லா தான் இருக்கு. ராஜ நட ஐஸ் வைக்கிறியா, குளிப்பாட்டியா? போன் போன் 7 மணிக்கு தான் வரும், போ. ஹலோ, அட என்னையா நீ சும்மா உங்களே இல்ல, இந்த அனாவசியம் பேசக்கூடாது, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். ரிப்பன் வந்த காலத்துல இருந்து ஆக்கிருக்க தெரியுமா? அவன் சில தரதான் நான் பேசுறது உனக்கு எப்படியா தெரியும்? ரிப்பன் வச்சுக்கிட்டு பிடிச்சியா சொல்லு. டெலிபோன் ஆபரேட்டர், டெலிபோன செக் பண்றியா? பையா, பெரிய டாக்டர். பெரிய டாக்டர் பார்க்க போறியா? பெரிய டாக்டர் பார்க்கணும்னா எங்க போகணும்? அங்க வந்து சில்லறை கொடுக்கறேன். வந்து சில்லறை கொடுக்க போறியா? என்னடி சில்லறைன்ற உடனே சிரிப்பு. 4 கிலோமீட்டர்ல வீடு, 40 ஏக்கர் நஞ்ச, ஒரு வாழத்தோப்பு, ஒரு தென்னந்தோப்பு. உங்க பாட்டிக்கு you have beautiful eyes. அழகான கண்கள்னு சொன்னேன். Same beautiful life. Mohan? Hello, how are you? I'm fine. Amma, enna indha pakkam? Udam theriyilaya? No, no, just a visit. Visit? Enna the file? Idhu vandu master plan. Master plan? Appadina doctor sonna andha motorcycle? Yeah. Same old Mohan. Enna pannuvingalo theriyadhu, doctor bayangaram upset a irukanga. Appo idha sariyana time. குட் மார்னிங். குட் மார்னிங். பாப்பா வா. யார் நீ? ஏன் என் பின்னாலே இப்படி சுத்தி சுத்தி வர்ற? டாக்டர் ஜி வித்யா, எம்எஸ் டிஜிஓ. நீங்க தானே? அதனாலயா? ஐ டோல்ட் யூ நோ, இதா இதா ப்ராப்ளம். நான் தான். வண்டு மலர ஏன் சுத்துது? வண்டு கிட்ட போய் கேளுமே. அது எங்க பாக்குறதுங்க? வண்டு பேசாதே. தெலா, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு, யார் நீ? உட்கார்ந்து சொல்லட்டுமா? நோ. ஓகே. ஊட்டில ஒரு லேக் இருக்கு, தெரியுமா? தெரியாது. தெரியாது? லேக் இருக்கு, அத கட்டினது எங்க தாத்தா தான். Look here, I'm not bothered about your tata. Okay, I'll tell about my party. Shut up. Okay, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இது ஃபைல் கொஞ்சம் படிச்சு பாக்குறீங்களா? என்ன என்ன என்ன? What plan? What? Master. Plan. பயோடேட்டா ஃபைல் ஃபைல். சரி சரி, நீ படி. இப்போ கரலாமா? No, நான் படிக்கலாமா? Yes. No. Mohan MA. நான் தான். State champion in high jump and long jump. அது நான் தான். I don't like this cricket and hockey. படிக்கட்டுமா?
பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்காங்க. ஐ கேன் சிங், நான் பாடுவேன், மைக் இருக்கு. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், டைவ் செஞ்சு பாட ஆரம்பிச்சிராதப்பா, உனக்கு வேலை இல்லடா. வேணும் எக்ஸாக்ட்லி. ஓ ஐ அம் சாரி, ஐ அம் சாரி. கீப் இட் டவுன், கீப் இட், கீப் இட். உனச்சு வசப்பட்டுட்டேன், ஐ அம் சாரி. இட்ஸ் வெரி சிம்பிள். இப்ப ஹாஸ்பிடல்ல கவனிக்க நீங்க இருக்கீங்க, உங்களை கவனிக்க யார் இருக்காங்க? நான் தான். என்னது? எஸ், ஐ அம் இன் லவ். வாட் லவ்? என்ன சொல்ற நீ? நான் காதல் வலையில் விழுந்து விட்டேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ், ஸ்டூபிட். இந்த வயசுல என்ன போய்? இதென்ன அபூர்வ ராகங்கள் கேட்டா? நான் வந்து உங்க மகளை கவிதாவை லவ் பண்றேன். கவிதாவையா? இத பாருங்க, மத்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களே ப்ளீஸ். நான் வந்து இந்த லவ்ல நல்லா பண்றேன். எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீ முதல்ல நடைய கட்டு. நான் போய் வருகிறேன் அத்தை. வாட்? என்ன அத்தைன்னு சொல்லிட்டா இவ? நான் மேற்கொண்டு படிக்கட்டுமா? செலா, கெட் அவுட். எக்ஸ்கியூஸ் மீ. மோகனை பார்த்த என்ன சொன்னார்? சேம் பியூட்டிஃபுல் லைஃப் சொன்னார். நீ என்ன சொன்ன? மோகன் மாறவே இல்ல அப்படின்னு மனசு நினைச்சிட்ட. மோகன் மட்டும் இல்ல, நீயும் மாற மாட்ட. என்ன மம்மி இது? என்ன பண்ற பாரு, உட்காரடி. என்ன இதுக்கு இந்த சேர்ல உட்கார வைக்கிறீங்க? சிட் டவுன். காதல் கீதல் என்னென்னமோ கேள்விப்படுறேன். காதலா? சீ, அசிங்கம். நீ அசிங்கங்கற? ஆனா அந்த பையன் எங்கிட்ட வந்து உன்னை காதலிக்கிறதா அசிங்கமா உளறிட்டு இருக்கான். ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க, அதையில நம்பிடுறதா? என்ன மணிக்க? சரியில்லை. அப்படியா? அப்ப ஏன் அந்த ராஸ்கல் எங்கிட்ட வந்து அப்படி வளர்னா? ராஸ்கல் வளர்னதும் இல்லாம ஜாதகத்தை வர கொண்டு வந்து கொடுக்கறான். ராஸ்கல் வரட்டும், நாளைக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன். பொறுக்கி ராஸ்கல். தப்ப செஞ்ச திட்ட வேண்டியதா? அதுக்காக இப்படி ராஸ்கல் கேஸ்கல் திட்ட வேண்டாம். அப்படின்னா மம்மி 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 போதுண்டி, ஒரு வாட்டி சொன்னா கருத்துக்கு புரியா? புரிஞ்சா போதும். சோ அவனை காதலிக்கிறேன், நீ ஒத்துக்கிற, அப்படிதானே? எஸ் மம்மி, அது வந்து எங்க லவ், வெரி லவ், வெரி டீப், வெரி டிஃபிகல்ட், வெரி வளரேனா? புரிஞ்சா சரி. யூ சிட் டவுன். உன்னை படிக்கிறதுக்காக காலேஜுக்கு அனுப்புனா இல்ல காதல் பண்றதுக்கா? ஓகே, இத மட்டும் ஒழுங்கா வளராம சொல்லட்டுமா? எஸ். எனக்கு படிப்பு சுத்தமா வராது, ஜீரோ தான் வரும், டோட்டலி பிளாங்க். இப்ப நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப துடிக்கிறேன். ஆ, காதல் துடிப்பு மம்மி. டிக் 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 டிக். ஷட் அப். என்ன விளையாடுறியா? எனக்கு அப்புறம் ஒழுங்கா நீ ஒரு டாக்டர் ஆயி இந்த ஹாஸ்பிடல் பொறுப்பை எல்லாம் கவனிச்சுக்குவேன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஐயே, ஹாஸ்பிடல் கவனிச்சுக்க வேற டாக்டர்ஸ் இருக்காங்க மம்மி. அட, என்ன கவனிக்க மோகன் தான் இருக்காரு, மோகனை கவனிக்க நான் தான் இருக்கேன். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த போட்டிங் போறது, பார்க்ல பாத்துக்கிறது, இது கவிதா. பாட்டு ஆட போற நீ அதை கேட்டு, ராகங்கள கத்துக்கால தாளங்கள தொட்டுக்கால பாட போற நானும் சத்தம் போட்டு. பாட போறேன் டூ வெட்டு பாட்டு ஆட.
கண்ணதாசன போலதான் பாட்டும் எழுத தெரியாது, கண்ணதாசன போலதான் பாட்டும் எழுத தெரியாது. இஷ்டப்பட்ட பாட்டுகளை எடுத்து இப்ப விடலாம், பாடப்போறேன் டூயட் பாட்டு, ஆடப்போறேன் நீ எதை கேட்டு, ராகங்களை கத்துக்கல தாளங்களை கத்துக்கல பாடப்போறேன் நானு சத்தம் போட்டு. பாடப்போறேன் டூயட் பாட்டு, ஆடப்போறேன் நான் அதை கேட்டு. ஒரு மரியாதை தான். அதான் நான் சொன்னேன், இவங்க தான் கல்யாண விஷயமா பெரியவங்களா வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னு. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். இவன் மிஸ்டர் சார்லி, லா காலேஜ் பிஎல் அட்வொகேட். மிஸ்டர் ராஜு, ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்டிஸ்ட். தியாகு, டாக்டர் எம்பிபிஎஸ். வணக்கம். இவரு டாக்டர் ஆக போறாரா? அப்படி ஒரு ஹோப்ல இருக்கேன். பாவம், கிடைக்க போற பேஷன்ட். அத்தை நீங்க உட்காருங்க. தெரியும், எங்க வீடு தானே, பரவாயில்ல. கவிதா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காமிமா. இப்படி போட்டுமா இல்ல அப்படி போட்டுமா? ப்ளீஸ், இந்த பக்கமா போ. தேங்க்யூ. மோகன், அம்மா திட்டு போறாங்க. ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? என்ன மோகன், விடுங்க. நீங்க மோகி பக்கம் பேசுறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட், இப்ப வந்துருவான். எங்க மோகி பக்கம் பேசுறதுக்கு யாருமே பெரியவங்க கிடையாதுங்க. அதான் நாங்க தான் பெரியவங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குதான் வரப்போறீங்க? பழக்கம் போல சொதுப்பிட்டான், கை நெந்தாட்டம் ஆடுது. மோகன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க, நம்மள தவிர வேற யாரும் இல்லையே? யோ இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அதான் ஏன்னு கேக்குறேன். எங்க அம்மா ஒரு மாதிரியான டைப், பொசுக்குன்னு கோவம் வந்துடும்.
அவங்களுக்கு எது கோவம் வரணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா கிட்ட ஏதாவது பேச தெரியாம பேசிட்டாங்கன்னா? இத பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி அப்படி எல்லாம் பேசாத. அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி விஷயங்களும் அடிச்சு பேசுவாங்க. கல்யாணம் சம்பந்தப்பட்ட சில பல லௌகீக விஷயங்களை பத்தி பேசலாமா? லௌகீகமா? லௌகீகம். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், பௌதிக மாதிரி ஏதோ லௌகீகத்தை பத்தி பேசுறான் போல் இருக்கு. சுகம் கிடைக்கலையா? வாயில பண்ணிட்டு இருப்பேன். டேய், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நான் பேசுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் கீழே என்ன பேசிட்டு இருக்காங்களோ, நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத டார்லிங், என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஆனா சில விஷயங்களை டீல் பண்ணானுங்க பாரு, அப்படி சிலுத்து போயிட்டேன். முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாலி கட்டுறதுக்கு முன்னும் பின்னும். வாட் இஸ் தட் முன்னும் பின்னும்? ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ். இங்கிலீஷ் வேறயா? புரிஞ்சுகிட்டாங்கடா. ஏதேது போற போக்க பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் பேசுவீங்க போல இருக்கே. ஆமாங்க. ஏங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாப்பிளையும் பொண்ணையும் ஒரு 30 ஒட்டகத்துல ஊர்களை விட்டா எப்படிங்க இருக்கும்? அப்பனுக்கு காட்டாங்குளத்தூர்ல ஆடு மேய்க்கிற புத்தி, மகனுக்கு சஹாராவில ஒட்டகம் மேய்க்கிற புத்தி. இவனு கிடக்கானுங்கம்மா, நான் சொல்றேன் ஐடியா. 50 குதிரையில ஊர்வலம் விட்டா எப்படி இருக்கும்? தப்பா நினைக்காதீங்க, குதிரை வண்டிக்கார மகன் அதான் இப்படி காட்டுறான். நான் சொல்றேன் மேடம், பெஸ்ட் அண்ட் சிம்பிள் மெத்தட். புரியல முகத்திலே முழிக்காத வெள்ள போட சொல்ற அளவுக்கு என்னடா கேட்டீங்க? அந்த அம்மா எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன சீரியஸா திங்க் பண்ணி ஃபைனலா ஒண்ணு கேட்டோம். நீ சொல்ற, முடிஞ்சா மோகனுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க, இல்ல அட்லீஸ்ட் நீங்களாவது மோகனை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டோம். அது தப்பா? எங்கே உட்காந்து பேசணுமா? கொஞ்சம் உள்ள உட்காந்து பேசலாமே. என்ன பாக்குறீங்க? உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீட்டா அழகா சிம்பிளா. பேசாம ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க என் வீட்டுக்கு போயிடுங்க, நான் இங்க வந்துடுறேன். அதானே மறந்து கூட எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருப்போம் சொல்ல மாட்டிய. வந்து நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். என்ன நீ இப்படி விரட்ட வேணாம். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். வையாத, நானே போயிட்டு இருக்கேன். ஸ்டெல்லா போயிட்டாரா? ஸ்டெல்லா, நான் கவிதாவை லவ் பண்றேன். போயிடுங்க. பேசுன அவ்வளவுதான். என்ன பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த கண்டாக நீயே சொல்லு. என்ன டாக்டர் கழிச்சிட்டு போறாங்க கண்ணே, இங்க வாமா, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுமா? பேரு சின்னதோர, ரிப்பேர் வெட்டின காலத்துல இருந்து இங்கதான் இருக்காரு. போதும் போதும், மீதியை நாங்க சொல்லிக்கிறோம், நீ வா.
இந்த ஆஸ்பத்திரியில பேஷண்ட்ல இருந்து விஸ்டர் வரைக்கும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது ஆளினால் நான் தான். என்ன பாக்குற, இங்கிலீஷ் தெரியாதா? ஆமா, உன் பேர் என்ன? சரளா. சரளை, சரளமா பழகலாம். எந்த ஊரு? கோழிக்கோடு. சிக்கன் 65? அல்லா அல்லவா, முஸ்லிமா? அஷ்யோ, எனக்கு வள்ளி டாக்டரை காணணும். வள்ளி டாக்டர் லீவ்ல போயிட்டாங்க, வித்யா டாக்டர் இருக்காங்க. அதே 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 இதே 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 கடன் வாங்க புதுசா ஒரு ஆளை பிடிச்சிட்டேன். என்ன அழுத்துக்கிற, உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கின? ஆஸ்பத்திரி ரொட்டியை திருடி விக்கிறவன் உங்ககிட்ட நான் கடன் வாங்கினா? அநியாயமா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, ரிப்பன் வட்ட காலத்துல இருந்து இங்க இருக்க தெரியுமா? ஓடிட்டாங்க. செல்லா, அந்த வார்டு நம்பர் 3 ஓட எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்னாச்சு? ஓ, இட்ஸ் நதிங் டு வரி டாக்டர். டாக்டர், நீங்க இல்லாதப்ப ரெண்டு தடவை போன் வந்தது. யாரு கேட்டா சொல்ல மாட்டேங்கறாங்க, ஆனா ராஜபாட் மாதிரி ஒரு சிரிப்பு. ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு ஓடி வந்ததா இருக்கும். நீ அட்டன் பண்ணுமா? ஹலோ, கவிதா நர்சிங் ஹோம். டாக்டர், ராஜபாட் கொண்டா. டாக்டர் வித்யா ஹியர். நல்லாவே சிரிக்கிற, விஷயத்தை சொல்லு. ஏங்க, வில்லன்னா இப்படி தாங்க சிரிக்கணும்? யாருக்கு வில்லன்? உங்களுக்கு தான். ஏன் இத பாரு, ஒண்ணு சிரிச்சிட்டு விஷயத்தை சொல்லு, இல்ல விஷயத்த சொல்லிட்டு சிரி, ஏதாவது ஒண்ணு தீர்மானம் பண்ணிக்க. என்ன இந்த அம்மா கன்ஃபியூஸ் பண்றாங்க? ஏய், கன்ஃபியூஸ் ஆகாத, தொடர்ந்து போன்ல பேசுற. அந்த சிரிப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுப்பா, வில்ல மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ். பரதேசி, போன்ல சிரி. ஏன்னு சொல்லட்டுமா? உங்க அன்பு மகள், ஆசை மகள், அருமை மகள், அழகு மகள். சொல்லப்பாத விஷயத்த சொல்லு. அடுக்க முடிய கவனிக்கிறியா? எல்லாமாக சேர்ந்த ஒரே மகளான கவிதாவை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்துட்டோம். கவிதாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டீங்களா? இப்ப உங்க பொண்ணு எங்க கஸ்டடியில தான் இருக்க? உங்க அன்பு மகளுடைய குரலை கேட்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குமே? வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க மகளுடைய குரலை இப்ப நீங்க கேளுங்க. கவிதா, உங்க அம்மா பேசுறாங்க, பேசுமா? ஐயோ மம்மி, ஓ நோ, இங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க மம்மி. ஐயோ, அவள சிகரெட்டால சூடு வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. உங்க அன்பு மகளுடைய அலறல் சத்தத்தை கேட்டிருப்பீங்க, ஒரு முடிவுக்கும் வந்திருப்பீங்க. இது பாரு, ஏன் பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ற? உனக்கு என்ன வேணும்? டேட் வேணும். என்ன டேட்? ஏதாவது ஒரு டேட். கல்யாண டேட் வேணும். எஸ், மோகனுக்கும் கவிதாவுக்கும் கல்யாண டேட்ட நீங்க பிக்ஸ் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச வந்தா இந்த ராஜபார்ட் இல்லனா? நீ எல்லாம் ஒரு வில்ல. நீ அந்த லா காலேஜ் சார்லி தானே? எஸ். நான் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சேன். அந்த அம்மா என்ன கண்டுபிடிச்சாங்க? பரதேசி, அதுக்குதான் சிரிக்காத சிரிக்காதன்னு சொன்ன கேட்டியா? ஏய், அவன் சிரிச்சது இல்லடா, தப்பு இருக்கு. ஏய், இது மாதிரி கேணத்தனமா சிரிக்கிறது ஊட்டியில இவனை விட்டா வேற யாரா இருக்கா? அதை வச்சு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. சரி சரி, சிரிப்பா கட் பண்ணிட்டு சொச்சத்த பேசுறா. ஹலோ ஹலோ, வெரி குட், கண்டுபிடிச்சிங்களே. நான் தாங்க லா காலேஜ் லட்சுமணன். ஜே சார்லி, இங்க பாருங்க, நீங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கிறதுக்காக எங்களை எல்லாம் மூளை இல்லாதவங்க நினைச்சிடாதீங்க. இன்னும் எண்ணி சரியா 10 days, அதாவது 12 நாளைக்குள்ள எங்க மோகனுக்கும் கவிதாவுக்கும் மேரேஜ் டேட்ட ஃபிக்ஸ் பண்றீங்க. என் போனு என் வீடு, அதனடா 10 நாள் டைம் கேக்குறது? 10 நிமிஷம் சொல்றேன். ரொம்ப அவசரப்படுற. தெரியுது இல்ல, சொல்லு. ஹலோ, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள தகவல் எங்க சொல்றீங்க? அப்படியா, எங்க வந்து சொல்லணும்? அதாங்க ரொம்ப ஈஸி, 16 முத்து முதலி தெரு. அவங்க படம் நாம தானே கடத்திட்டு வந்திருக்கோம். அட்ரஸ் சொல்றேன், கண்டுபிடிச்ச மாட்டாங்க. மோகி, you are great genius. Thanks. ஏங்க, ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தா அட்ரஸ் சொல்ல கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம். அது கூட தெரியாம பயங்கரமான புத்திசாலி சார் நீங்க. போன் நம்பராவது சொல்லுங்களேன். ஓஎஸ் தாராளமா தரானே. 4468. ஐயோ, செம்மாட்டி. ஐயோ, மாத்தி மாத்தி அடிக்கிறீங்களா? போன் நம்பர் சொல்ல கூடாதரா? அறிவு இருக்கா உனக்கு? 10 நிமிஷத்துல நானே போன் பண்றேன், அப்ப தகவல் சொல்லுங்கன்னு சொல்லு. ஏங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நானே போன் பண்றேன், நீங்க அப்ப தகவல் சொன்னா போதும். ஓகே, ஆனா அப்ப பதில் சொல்லல. ஐயோ மம்மி, ஐயோ. இப்ப கேட்டீங்கல்ல உங்க மகளோட சத்தம், என்ன ஆகும் தெரியுமா? நீங்க மட்டும் மேரேஜ் டேட்ட பிக்ஸ் பண்ணலன்னா உங்க கவிதாவை, இந்த விசுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கத்தி உங்க மகளுடைய கழுத்துல விளையாடுற வேகம்,
போன வைக்கிறீங்களா? யூஸ்லெஸ். டாக்டர் இப்ப என்ன பண்ணலாம்? நீயே தெரியுது தெரியுது, நீங்க தான் சிரிக்கிறீங்க வில்லன் சார். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணலனா என்னமோ செய்வேன் சொன்னி. என்னது அது? கோலாயே. ஆ, முதல்ல அத பண்ணு. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி உருப்படாத ஐடியா எல்லாம் யாரு குடுக்குறாங்கன்னு தெரியல. தி நியூசன்ஸ். என்னமா இதா சொன்னியா? இல்லையா. ஏய், என்ன சொன்னாங்க? கவிதாவை அவங்க அம்மா கொலை பண்ணிட சொல்றாங்க. செய்யறதே செஞ்சுட்டு இப்படி கால்ல வந்து விழுந்தா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்துக்காக இல்ல, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்க்காக கால்ல விழுந்திருக்கோம்னு அர்த்தம். உங்களுக்கு யார் இப்படி எல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தது? நினைச்ச இந்தியாவுல இவ்வளவு அழகா அசுர் வழியறதுக்கு நம்மால விட்டா வேற ஆளே கிடையாது. ஏன், என் பொண்ணு எங்க அவ? வாங்கம்மா வாங்க. அது எப்படிங்க? அது அடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, சிகரெட்டால சூடு வைக்கிறாங்களா? சிகரெட் சூடு ஐடியா கொடுத்தது நான் தான். முதல்ல எந்திரிங்க எல்லாரும். இவ்வளவு செஞ்சுட்டு அங்கேயே ஒளிஞ்சிட்டு நின்னா எப்படி? முதல்ல ரெண்டு பேரும் இப்படி வாங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? வந்து இதெல்லாம் ஒரு காமெடிக்காக விளையாட்டு தரமா இப்படி எல்லாம் செய்துட்டோம். கல்யாண தேதிய ஜனவரி 1st நிச்சயம் பண்ணிருக்கேன். தேங்க் யூ அத்தை. அடிக்கடி டென்ஷன் ஆடாதீங்க, உடம்ப பாத்துங்க. நில்லுப்பா நில்ல, ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன்? மூஞ்சியும் மோரையும். இந்த மூனையும் இப்பவே இங்க இருந்து வெளிய தூக்கி எறியணும். கல்யாணத்தனக்கு என் கண்ணிலேயே காட்டக்கூடாது. அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே. இவங்க எல்லாம் யார் அத்தை? தேங்க் யூ. சுகம் தரும் கோலம் இனிமை சொல்லுங்க.
பூத்து காலம் இலைகள் சொல்லில் விடும் கோலம் காதல் ஊர்வலம் போலும் எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொன்னீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம்? இந்த கேள்வியை நீ கேட்கணும்னு ஒரு மணி நேரமா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. நீ கேட்டல, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நைட். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தான், தொல்லை பண்ணிட்டு இருக்கிற சாரியை பிடிச்சி இழுப்பேன். இதுதான் கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு. கவிதாவை 7 மணிக்கெல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி இல்ல, நோ கவிதா, நோ அவுட்டிங். ஓகே? ஐயோ ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. ஐ அம் சாரி, இந்த ஜீப் பஞ்சர் ஆயி. அத்தை அத்தை, குட் நைட். கவி, இன்னைக்கு சொன்ன மேட்டர் நாளை கொஞ்சம் அன்யூஷுவலா புதுமையா யோசிச்சுட்டு வரேன். கரெக்டா 7 மணிக்கு வந்து உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? இல்ல இல்ல, 5 மணிக்கு பிக்கப் பண்ணி 7 மணிக்கு டிராப் பண்றேன். ஓகே? குட் நைட். குட் நைட். கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் அம்மா. இரு
இந்த பார் கவி, ஃபர்ஸ்ட் நைட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொன்னது என்னவோ வாஸ்தவம் தான். அதுக்காக இப்படி ஒரு ஆரம்பமா? இதே இருமா, எதுக்கு சொல்லி சொல்ல? ஐயோ திட்டக்கூடாதா? சரி திட்டல சொல்லு. எனக்கு பயமா இருக்கு மோகன். பயமா எதுக்கு? இன்னைக்கு அது நடக்கும். ஆமா, அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இத பார்க்கவே, இந்த ஃபர்ஸ்ட் நைட் இதெல்லாம் ரொம்ப யூஸ்வல், அதுக்காக பயந்தா எப்படி? உனக்கு பயமா இருக்குங்கிறதுக்காக நான் காலம்பூர சன்னியாசம் இருக்க முடியுமா? என்ன கவி, எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லு. வந்து நான் அதுக்கு பயப்படல. எங்க அம்மா எப்போ என்னோடதான் தூங்குவாங்க, அதே நினைப்புல இன்னைக்கு இங்க வந்துட்டாங்கன்னா அதை நினைச்சதான் பயமா இருக்கு. உன் மோகன் என்ன இழிச்ச வாயனா? வேலைக்காரி உங்க அம்மாவுக்கு பால் கொண்டுகிட்டு போனப்பவே ரெண்டு தூக்கு மாத்திரையே போட்டுட்டேன். அத்தை இந்நேரம் தூங்கிருப்பாங்க. உங்களை கொஞ்சமாவது அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, இப்படி விவசாயம் எல்லாம் இருக்கீங்களா? என்ன கடையை விளையாடுறீங்க? நல்லது செஞ்சாலும் பொல்லாப்பா. அப்புறம் என்ன, எங்க அம்மாவுக்கு தூக்கு மாத்திரை கொடுத்ததை முன்னாலேயே சொல்லிருக்கலாம்ல? சொல்லல. அதுக்கு இப்ப என்ன, இப்படி அரை மணி நேரம் ஒண்ணும் இல்லாம வேணா போச்சுல்ல? எனக்கு வர்ற ஆத்திரத்துல ஒண்ணு நாரடி. ரிப்போர்ட்ல வந்தாச்சா? என்ன ரிசல்ட்? ஹலோ, எலிகன் பிரஸ், நான் டாக்டர் வித்யா பேசுறேன். குட் மார்னிங். என் பொண்ணு கல்யாணத்துக்காக இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தேன். இல்ல, நீங்க டைத்து கொடுத்துருவீங்க தெரியும். ஆனா அந்த கல்யாணம் தள்ளி வைக்க போறதில்ல. அந்த கல்யாணம் நடக்கவே போறதில்ல. ஐம் சாரி. காலும் தனக்கு உதவாதுன்னு மோகனுக்கு தெரியுமா? தெரியாது. மோகனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை கவிதாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அவ கல்யாணம் நடக்காது. இந்த நிலைமையில கவிதாவும் மோகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அம்மா பிரியப்படல. பிரிச்சு வைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டுல ஒண்ணு தொடு. வாட் தொடு? ஓகே. 30ஆம் தேதி மோகன் டிஸ்சார்ஜ் ஆகுறாருன்னு சொன்னல்ல, இது வந்து மோகன் ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகுறது, இது வந்து மார்னிங் டிஸ்சார்ஜ் ஆகுறது. நீ மார்னிங்க தொட்டுட்ட. தேங்க்யூ.
என்ன சிரிப்புது? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. சொல்லட்டுமா? நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷ வீட்டுக்கு போயிட்டேன்னா மம்மி நான் இங்க தனியாயிடுவேன்ல, அத நினைக்கும் போது சிரிக்கவா முடியும். ஐயே, இதுக்காக வாழற? கவலைய விட, நோ ப்ராப்ளம். எங்க மம்மி நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி மோகனை கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வச்சுக்கலாம். மோகன் நான் என்ன சொன்னாலும் கேட்பார் தெரியுமா, சாவி கொடுத்த பொம்மை மாதிரி. மோகன் இப்ப பொம்மை மாதிரிதான், எங்க வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். மம்மி இல்ல, ரொம்ப நல்ல பையன். ஐ லைக் யூ வெரி மச். சொன்னா கேட்டுப்பா. ஓகே, யூ வாண்ட் அ சர்ப்ரைஸ்? யெஸ். ஓடி போய் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வா, பார்க்கலாம். Come on, திறந்து பாரு. So beautiful, mummy. Thank you very much. Thanks, எனக்கு சொல்லாத, மெட்ராஸ் அங்கிளுக்கு சொல்லு, அவர் தான் இதெல்லாம் உனக்கு கொடுத்து அமிச்சாரு. Is it? நீ என்ன பண்றியா? இப்பவே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறியா? அங்கிளுக்கு உங்ககிட்ட நிறைய பேசணுமா? கொஞ்ச நாள் அவங்க வீட்லயே தங்கியிருப்பியா? நிறுத்து நிறுத்து, இந்த கியோக்கு எல்லாம் இதுக்கு மேல வேண்டாம். இப்பதான் தெரிஞ்சது ஏன் இந்த நெக்லஸ் கொடுத்து ஐஸ் வச்சேன்னு. ஏய், என்ன சொல்ற, நான் எதுக்கு ஐஸ் வைக்கணும்? மம்மி, மோகன் டெய்லி அவசரப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியாதுன்னு நினைச்சுதானே என்ன இந்த ஊரை விட்டு அனுப்புற? இல்ல, லுக், உனக்கு என் மேல எவ்வளவு பெரியன்னு எனக்கு தெரியும். கவலையே படாத, நான் டாக்டர் இல்லனாலும் டாக்டரோட மக, என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியும். சோ குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். கவிதா வாங்க. என்ன மோகனை பார்க்க வந்தியா? பார்க்க முடியாது, தூங்கிட்டு இருக்கான். முழிச்சதும் பார்த்துட்டு போறேன். அவனுக்கு செடேட்டிவ் கொடுத்துருக்குமா? இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டான். வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, நீ போலாம். மருந்தும் குடிக்க மாட்டேங்கிறேன், ஊசியும் குத்திக்க மாட்டேங்கிறேன். எங்களை என்னதான் செய்ய சொல்றப்பா? நான் மருந்து குடிக்கணும். ஆமா, அவ்வளவுதானே? ஆமாப்பா. சரல கூப்பிடு. ஓ, நரசா, இப்பதான் தெரியுது ரிப்பன் வெட்டின காலத்துல இருந்து நீ ஏன் இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறேன்னு. என்ன டென்ஷன் காலை கூப்பிடு. கூப்பிடுறப்பா. இந்தாமா விரலு, சரலு, நரசா வா. வாமா, நீ மருந்து கொடுத்தாதான் குடிப்பாராம், நீ ஊசி குத்துனாதான் குத்து வாங்கி வாராம். உன்னை டாவடிக்கிறதுக்குன்னு இந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரு. டாவன்னு பாருங்க. எந்த டாவன்னு பறஞ்சா? அது வந்து தமிழ்ல புதுசா கட்டு கட்டு கட்டு. தெரியலண்ணா, என்ன கேளியா? அது என்ன டாவு? டாவுனா அதுதான் டாவு. கரெக்ட், இதுதான் கரெக்ட். நான் சொன்னா கூட குழப்பிடுவோமா? இருக்கோ. என்ன மிஸ்டர், மருந்து சாப்பிடாம பறஞ்சா சாப்பிடணும் இல்லாத? இந்த சாப்பிடு கசக்குமே. நீங்க ஒரு வாய் குடிச்சிட்டு கொடுங்க, அது தேனா இனிக்கும். சரியா, ஒன்னும் மனசுல வந்தில்ல. என்னங்க, நீங்க சினிமாவே பாக்குறது இல்லையா? நீங்க நாடி புடிச்சா என் பாடிலாம் சிலுக்குது, நீங்க ஊசி போட்டா என் ஆசிலாம் வேர்க்குது, நீங்க சிரிச்சா சீக்கெல்லாம் போயிடுது. மனசுல இல்ல. புரியலையா? நான் உன்னை காதலிக்குங்கிறதுக்கு மலையாளத்துல என்ன சொல்றது? நான் நின்னே பிரேமிக்குமோ? நானும் நின்னுகிட்டே பிரேமிக்கிறேன். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன பாருங்க, சவட்டி கழியும். ஹா, சவட்டி கழியும்னா தமிழ்ல காதலிக்கிறேன்னு சொல்றாளா? சரி, முடிதான் வளரல, காதலாவது வளரட்டும். Why are you talking, man? உனக்கு முடி வராது, மண்டையா இருந்தா முடி வரும். இது மட்காடாச்சே, எப்படி வரும்? ஏன்டா என் முன்னாடி உன தலை சேவரா இல்ல? ஏன் சொல்லுங்க. குட் மார்னிங். மார்னிங். என்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆச்சா? பெட்ஷீட் எல்லாம் மாத்தலையா? டர்ட்டியா இருக்கே, மாத்திருங்க. மோகன், நீங்க ரொம்ப நாள கேட்டிருக்கிற சின்ன உதவியை நான் செய்ய போறேன். என்ன? இந்த பேண்டேஜ் எல்லாம் எடுக்க போறேன். தேங்க் யூ. ஆஹா, வெறும் தேங்க்ஸ் இல்ல, வேண்டாம். வேற என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க. வேற கொடுப்பேன், ஆனா முதல்ல உங்களுக்கு இல்ல. பின்ன வேற யாருக்கு? என் கவிதாவுக்கு. ஆஹா, என்ன கொடுப்பீங்க? சத்தமா? முத்தம். அப்ப அடுத்தது எனக்கு தான் இல்லையா?
அப்புறம் இந்த கட்டெல்லாம் பிரிக்கிறதுக்கு அரை மணி நேரமாவது ஆகும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்களேன். முடிஞ்சா இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும்னா என் கவிதாவை பத்தி தான் பேசணும். ஹலோ, கண்ணை மூடிட்டு கற்பனை இல்ல, வேண்டாம், நேராவே சொல்லுங்க. நேரா பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, ஆனா இடையிடையில கொஞ்சம் கசமுசெல்லாம் வரும். பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன சொல்ல, என்ன சொல்ல, ஆசைகள் தொடர்கதை, அது தினம் வளர்த்திரை அன்பின் கதைகளை. என்ன சொல்ல, என்ன சொல்ல, ஆசைகள் தொடர்கதை, அது தினம் வளர்த்திரை அன்பின் கதைகளை. என்ன சொல்ல, ஓ என்ன சொல்ல, கனவுகள் ஊறும் தனியறை பாடம், காதல் எனும் இன்பங்களை கையில் பெறும் வண்ணங்களை, ஏங்கும் இடம் எண்ணங்களை, இன்பம் தரும் கன்னங்களை. என்ன சொல்ல, என்ன சொல்ல, ஆசைகள் தொடர்கது அனுதினம் வளர்த்திரை அன்பின் கதைகளை. என்ன சொல்ல, என்ன சொல்ல, காலங்களை மறந்தால் என்ன, வானில் மனம் பறந்தால் என்ன, நாளும் சுகம் பிறந்தால் என்ன. என்ன சொல்ல, என்ன சொல்ல, ஆசைகள் தொடர்கதை, அது தினம் வளர்த்திரை அன்பின் கதைகளை. என்ன சொல்ல, என்ன சொல்ல, ஆசைகள் தொடர்கதை, அது தினம் வளர்த்திரை அன்பின் கதைகளை. என்ன சொல்ல, என்ன சொல்ல. ஓஹோ, இந்த நினைப்புலதான் ராத்திரி எல்லாம் தூங்கலையா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு. நீங்க எல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து பேஷண்ட காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா பேசியே சாகடிக்கிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இருக்கான். யாரு? சின்னதுர. அதங்க வைங்க, ஜோக் சொல்ற பேர் வழியின் ராத்திரி பூரா தூங்க விடாம தொல்ல பண்ணிட்டான், எந்திரிச்சு போன சொல்ல முடியல. ஆமா, அவன் அப்படி என்ன ஜோக் தான் சொன்னா?
நம்ம டாக்டர் வீட்டு நாய் வீட்டுல இருந்து ஸ்பென்சருக்கு ஓடி வந்துச்சுன்னா அது அங்க வந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். டாக்டர், என்னாச்சு? என்னால கை கால் அசைக்க முடியல. இட்ஸ் நத்திங், ஒண்ணு இல்ல. அப்ப இந்த பேண்டேஜ் இதெல்லாம் டாக்டர் அது வந்து உங்க உடம்புக்கு நல்ல ரெஸ்ட் வேணும்னு கொஞ்சம் செரட்டிவ் கொடுத்துருக்கோம். அதனால கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் இட் வில் பி ஆல் ரைட். வித் இன் ஒன் ஆர் டூ டேஸ், ரெண்டு மூணு நாள் எல்லாம் சரியா போயிடும். இந்த மருந்த மூணு வேளை சாப்பிட சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். சரி டாக்டர். நோ ப்ராப்ளம், வரங்க. போயிட்டு வாங்க. ஹலோ, நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன அவ்வளவு பலமான யோசனை? மோகன் ரூம்ல இருந்து வரியா? என்ன சொன்ன? என்ன சொல்ல? என்ன சொல்லவா? அவன் சொன்னத சொல்லு. அவர் உங்க மக கூட போக போற ஹனிமூன பத்தி சொன்னாரு. ஓ, மோகன் தூங்கும்போது கனவு கண்டா கூட பரவாயில்ல. அந்த ஆசை நினைவுகளோட அவர் தூக்கமே பிடிக்காம தவிச்சிட்டு இருக்காரு. ஒரு நோயாளிங்கிற முறையில தன்னோட உடம்ப பத்தி தெரிஞ்சுக்க மோகனுக்கு முழு உரிமை இருக்கு, இல்லையா? ஒரு டாக்டர்ங்கிற முறையில அத நோயாளி கிட்ட எப்ப சொல்லணும்ங்கிற உரிமை எனக்கும் இருக்கு, இல்லையா? அப்ப உங்க தயக்கத்துக்கு காரணம்? டாக்டர் வித்யாவுக்கு எந்த தயக்கமும் இல்ல, பயமும் குழப்பமும் கவிதாவோட அம்மா வித்யாவுக்கு தான். ஆனா இது மறைச்சு வைக்கக்கூடிய விஷயம் இல்லையே. மோகனோ கவிதாவோ நாளைக்கு இந்த விஷயத்த வேற யார் மூலமா அது கேள்விப்பட்டாங்கன்னா? பிளீஸ் டாக்டர், நீங்க தான் பக்குவமா எடுத்து சொல்லணும். டாக்டர், மிஸ்டர் மோகன் பாக்கணுங்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் இதையும் தாங்கிக்கிற சக்தி என் மனசுக்கு உண்டு. தெரியும், எனக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னு நான் எப்பவும் வருத்தப்பட்டதில்ல. கிடைச்ச வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னால என் கேரக்டரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உன் கேரக்டரை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே என் பொண்ணையும் உனக்கு கொடுக்க சம்மதிச்சேன். கரெக்ட் கரெக்ட் டாக்டர். இந்த உறவுதான் நாம கொஞ்ச நேரம் மறக்கணும். மோகன், எஸ், நான் உங்களுக்கு மருமகன், நீங்க எனக்கு அத்தேன ஆக போற உறவை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க இப்ப டாக்டரா இருந்து இந்த பேஷண்ட் கேக்குற கேள்விக்கு சின்சியரா பதில் சொல்றீங்களா? சொல்றேன். ஓகே, இப்ப எனக்கு என்னாச்சு? வாட்ஸ் ராங் வித் மீ?
என் ரெண்டு கையும் ஏன் அசைக்க முடியல? அசைக்க முடியாது. இப்ப மட்டுமா? இல்ல இல்ல, காலம் போறாமா? காலம் போறாவும். என் காலம் இப்ப மட்டும் இல்ல, காலம் போறாவும். தேங்க்யூ டாக்டர். உண்மையை மறைக்காம சொன்ன உங்க பெருந்தன்மைக்காக நான் கேட்கணும்னு நினைச்சதும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் இவ்வளவுதான். தட்ஸ் ஆல். எஸ், இப்ப நீங்க போலாம். நான் காதலிச்ச ரீட்டா அந்த மளிகை கடைக்கார பொண்டாட்டியா? இப்ப நானே உன்ன குத்தி கொலை பண்ண போறேன். என்னடா சாரு, கொஞ்சம் விட்டா ஜவுளி கடைக்கார பொண்டாட்டி எழுந்து ஓடிடுவேன். இன்னைக்கு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதனால அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க. சோ நான் இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் இருக்க போறேன். எங்க அம்மா பார்த்தா எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் மோகனை பார்க்க கூடாது, மோகன் கிட்ட பேச கூடாதுன்னு. கரெக்ட். உங்க அம்மா சொல்றது தான் சரி. இப்பதான் புரியுது, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில என் தலையை மட்டும்தான் ஆட்ட முடியும். வர வர நீங்க பேசுறது நடந்துக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. நான் ஏன் இப்படி பேசுறேன், ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி வா சொல்றேன். இந்த கையை தூக்கி பெட்ல வை. இந்த கையை தூக்கி வை. கால் ரெண்டையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா? லுக் ஹியர் மிஸ்டர் மோகன், இது ஹாஸ்பிடல், யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அப்படியே யார் பார்த்தாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலம் பூரா நீ இதான் செய்யணும். இப்படி உங்க கையையும் காலையும் பிடிக்கிற சேவையே எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைச்சு என் ஆயுசு பூரா சந்தோஷப்படுவேன். சிரிச்சுக்க கவிதா, மனசார நீ எவ்வளவு வேணாலும் சிரிச்சுக்க. என்ன இப்ப நான் சொல்ல போற உண்மையை கேட்டா அதுக்கப்புறம் நீ இப்படி சிரிப்பேன்னு எனக்கு தோணல. மோகன், ஆக்சிடென்ட்ல என் உடம்புல மட்டும்தான் காயம்பட்டிருக்கிறதா நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காயம்பட்டது என் உடம்புல மட்டுமில்ல, நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும். மோகன், உங்க அம்மா இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். உன்னால தாங்கிக்க முடியுதோ இல்லையோ நீ தாங்கித்தான் ஆகணும். நடந்த ஆக்சிடென்ட்ல என் ரெண்டு கையும் காலம் விளங்காம போயிடுச்சு. ஐ அம் பாரலைஸ்ட். நோ! எஸ் எஸ், அதான் உண்மை.
எனக்கு ஒண்ணுமே புரியல மோகன். எனக்கும் ஒண்ணும் புரியல கவிதா. கவி, நீ நெஞ்சு வெடிச்சு அழற, அழாதன்னு சொல்லி உன் கண்ணீரை துடைக்கணும்னு ஆசைப்படுறேன், துடிக்கிறேன். என்னால முடியல, உன் கண்ணீரே துடைக்க முடியாத என்னால எப்படி நான் சந்தோஷமான வாழ்க்கை தர முடியும்? அனாதைய ஆரம்பிச்ச என்னோட கதை அனாதையாவே முடிட்டோம். இனிமே என்ன பாக்குறதுக்கு வராத, என்ன மன்னிச்சுட்டு கவிதா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ஒதுக்க முடியுமா? உங்க கூட கொஞ்சம் பேசணும். தான் பொண்ணு ஆசைப்படுற வாழ்க்கை அமைச்சு கொடுத்து வழித்துணியா போற தாயத்தை நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன். ஆனா பொண்ணு ஆசைப்பட்டு போகணும்னு நினைக்கிற வாழ்க்கை பாருங்க, வழி மறிக்கிற உன்ன மாதிரி தாய நான் இப்பதான் பாக்குறேன். மனசாட்சிக்கு விரோதமா மோகனோட உடல்நிலைய பத்தி இத்தனை நாளும் என்கிட்ட மறைச்சு வச்சிருந்த இல்ல? ஆமா, பத்திரிக்கை அடிக்கிறத நிறுத்தினப்போ என் கல்யாணத்தை தள்ளி போடுறியோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு நீ எப்படி செஞ்சிருக்க இல்ல? ஆமா. அப்பா, எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தது, என்ன வெளியே அனுப்ப பார்த்தது, எல்லாமே உன் திட்டத்துக்கு நான் இடத்துல இருப்பேன்னு இல்ல? ஆமா. எந்த நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டு என் மோகனை என்னால மறக்கவும் முடியாது, இன்னொருத்தரை நினைச்சு பார்க்கவும் முடியாது. இது உனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சது இப்படி பண்ணிட்டேல்ல. ஆமா. போதும் மா, போதும். கடைசியா ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க அம்மா யாரு? நான் அவளை பார்க்கணும் கவிதா. என் கைய வச்சே என் கண்ணை குத்துற மாதிரி என் மோகன் வாயாலேயே என்ன மறந்துடுன்னு சொல்ற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிட்டேன். நிச்சயமா நீ என் தாயா இருக்க முடியாது. நீங்க எனக்கு அத்தைன்னு அறிமுகமாகும் போதே நான் உங்களை தாயா தான் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா பெத்த தாயோட பாசத்திலையும் அந்த தாயோட காலடியிலும் தான் சொர்க்கம் இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால நீங்க என் காலை விழக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு எனக்கு சக்தியும் இல்லை. ஒன் மினிட் டாக்டர். நீங்க உங்க மகளை கேட்டீங்க, அவளை நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்க கேட்காமலே நான் ஒண்ணு கொடுப்பேன், அதை நீங்க ஏத்துக்கணும். சொல்லு மகன், நான் என்ன செய்யணும் உனக்காக? நான் என்ன செய்ய தயாரா இருக்கேன். என் உயிரை எடுத்துக்கணும். பேசாதப்பா, நீ வாழணும். வாழணும், இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவன் சாவை கொடுக்குறான். ஆனா நான் சாவணும்னு நினைக்கிறேன், பிடிவாதமா அதை எனக்கு தரவே மாட்டேங்கிறான். வேற வழி இல்லை டாக்டர். கவிதா என் மேல பிரியம் வச்சிருக்காங்கிறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ மேல நான் வச்சிருக்கிற பிரியம் தப்பாயிடும். அழகா இருக்குங்கிறதுக்காக வண்ணத்து பூச்சியை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அதோட அழகு பறக்கிறதுலதான் இருக்கு. நான் மட்டும் என்னோட ரெக்கைகளை இழக்காம இருந்திருந்தா இந்நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்தே பறந்திருப்போம்.
நீங்க கூட அழகாதான் இருக்கீங்க. படப்படன்னு அடிச்சுக்கிற அந்த கண்கள், அழகா சிரிக்கிற இந்த முகம், நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு தரம். ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு ஒரு தரம், மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டு தரம், மூவாயிரத்தி அறுநூறு நாலாயிரம். இது எங்க அப்பா சர்ச்சில் 25 வருஷமா வாசிச்ச பியானோ. அவர் இது மேல உயிரே வச்சிருந்தாரு. இந்த பியானோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் என் சேவிங்ஸ் எல்லாம் செலவழிக்கிறேன். ப்ளீஸ் சார். நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எழுநூத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஒரு தரம், நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரெண்டு தரம், சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் ஒரு தரம், சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் பத்தாயிரம் ஒரு தரம், பத்தாயிரம் ரெண்டு தரம், பத்தாயிரம் மூணு தரம். மிஸ்டர் ஜார்ஜ், பியானோவை பேக் பண்ணி ஸ்டெல்லா சொல்ற அட்ரஸ் அனுப்புங்க. பில்ல என் எஸ்டேட் ஆபீஸ்ல கிளியர் பண்ணிக்கோங்க. You have beautiful eyes. அழகான கண்கள்னு சொன்னேன். அம்மா, கரெக்ட்டா எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? வீட்டுக்கு போனேன், அங்கிள் சொன்னார் நீ இங்க இருக்கறதா. Thank you very much மோகன். ஆனா 10000 ரூபாய் இஸ் டூ மச். பணம்னு பார்த்தா கொஞ்சம் அதிகம்தான். ஆனா உங்க அப்பாவோட நினைவுன்னு பார்த்தா இது 10000 இல்ல 10 பைசா தான். 10000 ரூபீஸ். மோகனுக்கு டாடி மேல இவ்வளவு பெரிய இருக்குன்னு எதிர்பார்க்கல அங்கிள். எப்படிமா இல்லாம போகும்? மோகனோட அப்பா சாகும்போது அவனை எங்க அண்ணங்கிட்ட ஒப்படுத்த, அப்ப மோகனுக்கு வயசு 7, நீ பிறக்கவே இல்லை. உங்க அப்பாவோட கண்காணிப்புல தான் அவன் கவலை இல்லாம வளர்ந்தான், இன்னைக்கு களங்கம் இல்லாம வளர்ந்துட்டு இருக்கான். ஏமா, அவன் கல்யாண விஷயமா உங்ககிட்ட ஏதாவது பேசுறானா? பியூட்டிஃபுல் ஐஸ் சொன்னாரு. வாட்? அது வந்து சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. நாளைக்கு நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன்னு சொன்னாரு. கல்யாண விஷயம் என்னன்னு சித்தப்பா கேட்டவொடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறமா ஏதோ உளறி கொட்டி சமாளிச்சிட்டேன். மெதுவா சொல்லிட வேண்டியதுதானே. சித்தப்பா, நான் மோகனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல சொல்றியா? உனக்கு எவ்வளவு திமிரு? இது திமிரு இல்லடி, தைரியம். நான் என்ன நிச்சயம் சொல்லிருப்பேன். நீ செய்வம்மா, நம்மால முடியாது. காதலிக்க மட்டும் முடியதாக்கும். ஜோதி, நீதான் எனக்கு எப்படியாவது ஒரு வழி சொல்லணும். சொல்றேன், நான் சொல்றபடி நீ கேட்கணும். முதல்ல சொல்ல, வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பிறந்த நாள் இல்லையா? அப்போ ஒரு சின்ன பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி மோகனை இன்வைட் பண்ணு. இன்வைட் பண்ணா? ஆமா, மோகனோட போட்டோ உங்ககிட்ட இருக்க. சரி சரி, அத மறைச்சு வச்சுக்கோ. காதல் பரிசா கொடுக்க ஒரு வைர மோதிரத்தையும் வாங்கி வச்சுக்க. பார்ட்டியில அவரை தனியா மீட் பண்ணி, மோகன் நான் ஒருத்தர் லவ் பண்றேன், அவரோட போட்டோவை காட்டுறேன், உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி மோகனோட போட்டோவே காட்டிடு. எப்படி என் செலக்ஷன் கேளு. பியூட்டிஃபுல் சொல்லுவாரு. மோகன் உங்களை பாக்கணுமா, வர சொன்னாரு.
பத்தடி நடந்து வர இவ்வளவு நேரமா? புது பொண்ணாட்டம் அப்பா, என்ன கண்ணு, பியூட்டிஃபுல் ஐஸ். கொஞ்சம் எப்படி வரீங்களா? நீங்க ஒரு முக்கியமான விஷயம். சரி சொல்லுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். கவிதா, மை லவ், எப்படி என் செலக்ஷன்? பியூட்டிஃபுல். மோகன் உங்ககிட்ட காட்டின போட்டோ உன்னோடது இல்லை இல்லையா? டாக்டர், டாக்டர், என்னது உங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்கிட்ட சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல விடுங்க, நமக்குள்ள பழக்கம் ஏற்பட்ட காலத்துல இருந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேக்குவா. உங்க அழகான சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சோகம் மறைஞ்சிருக்கு. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்க பேச்ச மாத்த பாக்குறீங்க. வரேன். கொஞ்சம் நில்லுங்க, நான் மட்டும் மூன்று முக்கள போனா லபோ திமுன்னு கத்துறீங்க, நீங்க மட்டும் போயிட்டு வரலாமா? ஷட் அப். உடம்பு உப்ப மருந்து குடிக்கீங்க, இலைக்க மருந்து குடிக்கீங்க, பல்ல புடுங்க மருந்து குடிக்கீங்க, பல்ல வைக்க மருந்து குடிக்கீங்க, அதே மாதிரி முடி முளைக்க மருந்து கண்டுபிடிக்கலையா? கொஞ்சம் நெல்லுங்க, நிஜமாவே நீங்க படிச்சு டாக்டர் ஆனீங்களா இல்ல பணம் கொடுத்து டாக்டர் ஆனீங்களா? What the hell do you think you're talking to me? You think I've got no other business than to listen to you? Next time you talk to me, I'll throw you out. கோவம் வர வேண்டியதுதான், அதுக்காக தெலுங்குல எதிர்றது. பாத்துப்போ, நீ வர வரைக்கும் நாங்க அங்க வெயிட் பண்றோம். கூப்பிட்டீங்களாமா? உனக்கு இங்க என்ன வேலை? வாக்கிங் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பெட்ல படுக்க வச்சு தூங்க வச்சிருங்க. கேட்டியாடா, லோ லோனு உருட்டிக்கிட்டு திரியறது நாம, உல்லாசமா உட்கார்ந்துகிட்டு வர்ற இவருக்கு அசதியா இருக்கான். ஏய் இருக்காது, பேசாம தள்ளுங்கடா. இன்னைக்கு சம்பளம் போடுறதா சொன்னாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கவலைப்படாத, கூப்பிட்டு கொடுப்பாங்க. போய் போய் உங்களை கேட்டா பாருங்க. இனிமே கேட்காத, இப்பதானே சொல்றீங்க. சொல்லிட்டேல. ஏய் நீ யாரு? வாட்ச்மேனுங்க. இங்க எதுக்காக வந்த? சும்மா 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 போட. என்ன தெரிஞ்சாகணும் இப்போ? பொண்ணும் சின்னத்தரம் ஆஸ்பத்திரியில இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும்? என்ன டாக்டர் உங்களுக்கு தெரியாதா, ஒரே அரசு அடிக்கிறான், கும்மாளம் போடுறான். அப்படி என்ன பண்ணிட்டான்? பார்த்தா பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்கான், என்னவோ பெரிய லட்சாதிபதி மாதிரி எல்லாம் அலட்டிக்கிறான். அவனை பத்தி இப்படி எல்லாம் பேச உங்க யாருக்கு உரிமை கிடையாது. அவன் செய்யறதுக்கெல்லாம் நீங்க ஏன் பொறுத்துக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல.
சின்னதுரைக்கு நான் இவ்வளவு உரிமை கொடுத்திருக்கேன்னு உங்களுக்கு இப்ப தெரியணும். ஆமா, சின்னதுரைக்கு பிளட் கேன்சர். அவன் இந்த உலகத்துல இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். தான் சாக போறது தெரியாமலேயே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். இருந்துட்டு போட்டவன் என்னையா, டூட்டி நேரத்தில் டூட்டியை கவனிக்காம இங்க வந்து மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாரும் சோகமா நிக்கிறீங்க? யாராவது மண்டையை போட்டாங்களா? யோ கேக்குறல்ல, பழி சொல்லுங்கயா. அடியாமல் டென்ஷன் பண்ணாதீங்க, ரிப்பன் வெட்டின காலத்துல இருந்து நான் இங்க இருக்கேன். வேணா டாக்டர் மட்டும் கேளுங்க. சரி சரி, அவன் தான் சொல்றான்ல, போங்களேன். அட போங்கயா. யோ அவங்க சொன்னா போவீங்களா? நாங்களா சொன்ன போக மாட்டீங்களா? ஆலியா அவங்க பாரு, கொஞ்சம் ஏமாந்தா போதும், கூட்டம் கூடியிருக்கீங்களே. என்னென்ன என்னது? பிரசாதம். பிரசாதம்னு சொல்றீங்க, ஒரு தட்டுல கொண்டு வரக்கூடாதா? இது குங்குமமாக்கும். எதுக்கு? உங்களுக்கு வியாதி குணமாகணும்னு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு தானே ஆஸ்பத்திரி வந்திருக்கேன். வியாதிய நீங்க சொல்லுது, மருந்து டாக்டர் கொடுக்குது, குணமாக்குறது ஆண்டவன் இல்லையா? என்ன துத்துவம், என்ன தத்துவம், பிரசாதம் சொல்றீங்க. ஆமா கொடுங்க. என்னது தெரியல, ஒரு கன்னி பெண்ணு ஒரு கன்னி பையனுக்கு குங்குமம் வச்சு விட்டா என்ன அர்த்தம்? சாமியார பொண்ணு அர்த்தம். அச்சோ, ஈ மண்டையில் மூளை இல்ல. ஆ பெண்ணு நீங்களே லவ் செய்யணும்னு அர்த்தம். ஆ லவ் செய்தா? டே சின்னத்துறை, நீங்கயோ போயிட்டேன். நீங்க போலாம். நிச்சயமா என்னால எந்தெந்த விஷயங்கள் முடியும்னு ஒரு பட்டியல் போடலாம்னு யோசிச்சேன். தட்ஸ் குட். ஆனா
எதெல்லாம் என்னால முடியாதோ அந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. கேவலம் கேவலம் ஓடிட்டு இருக்கிற இந்த தீவிரம் என்னால ஆஃப் பண்ண முடியல. இந்த நிலைமையில நான் எதை மறக்கிறது மோகன்? இது மறக்கக்கூடிய உண்மை இல்லதான். ஆனா தைரியமா ஏத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை. அந்த தைரியம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் தான் தோணுது. என்ன, அதுக்காக ராத்திரில போன் பண்ணி கூப்பிடணுமா யோசிக்கிறீங்களா? I'm sorry. No, I'm always at your service. Huh? What? என்ன சொன்னீங்க? I'm always at your service ன்னு சொன்னேன். அப்படினா? அது நான் எப்பவும் எப்பவுமே உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கேன். எப்பவும்? அப்போ இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், செய்வீங்களா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. அப்படி உட்காருங்க. அங்க இல்ல, இங்க உட்காருங்க. அந்த கையை கொஞ்சம் காமிங்க. நான் என்ன ஜோசியமா பார்க்க போறேன், திருப்புங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க, இன்னும் கொஞ்சம். வெரி குட். இப்ப நான் செய்ய போற விஷயத்துக்காக பின்னாடி நீங்க என்ன திட்டக்கூடாது. இளம் வயசுல இந்த நிலைக்கு ஆளான யாரும் இந்த மாதிரி நடந்துக்கிறது சகஜம்தான். கண்ணு மூடுங்க. பரிசா கொடுக்கணும் நினைச்சேன், முடியல. அதே உங்க சாவுக்கு காரணமா மாத்திருந்தீங்களே. மோகன், என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? குட் மார்னிங் டாக்டர். ஐம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க மோகன் ரூம்கா? நேற்று ராத்திரி அந்த நேரத்துல அங்க வந்த அதான் மோகன் சொன்னாரே, அவரை கூப்பிட்டதா? இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் என்னமா ஸ்பெஷல்லா ஒரு போன்? இந்த கேள்விக்கு பதில நீங்க மோகன் கிட்ட தான் கேட்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர்ங்கிற முறையில தான். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். மோகன் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். நீங்க சொல்லி காட்டுற அளவுக்கு அப்படிதான் தடுமாறிட்டேன். அப்புறம் நேற்று ராத்திரி எப்படி நடந்த அந்த சம்பவம்? அவர் இந்த வைர மோதிரத்தை கடிப்பாரு நான் எதிர்பார்க்கல. வேற என்ன நடக்கும் எதிர்பார்த்த? ஆமா, என்ன எதிர்பார்த்த சொல்லு. நான் ஒரு பொண்ணுதான் செல்லா. கவிதா மோகனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. மோகனால யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தான் சொல்லல. ஐ மீன் யாரை? ஆசைப்பட்ட பாவத்துக்காக அவதிப்பட்டுகிட்டு இருக்கிற கவிதாவே என்னால சமாளிக்க முடியல. இந்த நேரத்துல நீ என்னம்மா இதெல்லாம்? போய் அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காம ஒரு டாக்டரா நடந்துக்க. செல்லா, கண்ணை தொடச்சிட்டு போ. ஹலோ. நேற்று உங்க பெரிய டாக்டர் மானா கோமா பேசினது பத்தி ஏதாவது சொன்னாங்களா? நீங்க பேசினது பத்தி கூட அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா ஆனா நான் நடந்துக்கிற விதம் தப்புங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன தப்பா? அதான் நான் உங்ககிட்ட நெருக்கமா ஆஃப் டியூட்டி டைம்ல கூட வரேன் அப்படி இப்படின்னு.
அதுல டாக்டர் அம்மாவுக்கு என்ன பொறாம, நீங்க என்ன அவங்க பொண்ணுக்கு போட்டியாவ வந்துட்டீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்க, அவங்க காதுல விழுந்தா வருத்தப்படுவாங்க. படட்டுமே, நான் ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு சொல்லிட போறேன். என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் டாக்டர் ஸ்டெல்லாவோட அவங்க வீட்டுக்கு போக போறேன்னு. வாட்? என்ன வாட்? இந்த அம்மாவுக்கும் கவிதாவுக்கும் பயந்துகிட்டு இங்கே அடைஞ்சு கிடக்கணுமா? என்னால முடியாது மோகன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. புரியுதுல்ல? அப்ப நாளைக்கே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே, நான் கூட்டிட்டு போறேன். ஏன் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னால இந்த மருந்து சாப்பிடுங்க. ரொம்ப சேஃபா மோதிரத்தை மாத்திட்டீங்க போல இருக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதா? புறப்படு. எங்க? நம்ம வீட்டுக்குடா. எதுக்கு? உனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம். கவிதா உனக்கு ஆம்புலன்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை நாங்க நடத்தி காட்ட போறோம். எனக்கு தான் நடமாட்டமே அடங்கி போச்சு. இனிமே நீங்க இங்க வரதா இருந்தா என்ன பார்க்க வாங்க, கூட்டிட்டு போக வராதீங்க. பயன்படுத்தும். இப்ப இப்படி ஒரு உயிரை எழுதுற அளவுக்கு என்னாச்சு? மரணம் வந்துருச்சுக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன டாக்டர்? எனக்கே தெரியும், டெத் இஸ் கமிங். கரெக்ட். எனக்கு பிளட் கேன்சர். நான் எப்பவோ செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி நீங்க நடிச்சீங்க. என்ன காதலிக்கிற மாதிரி சரளாவும் நடிச்சா, நானும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சேன். எல்லாரும் என்ன பொறுத்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி கடனா தான் இது. இருந்தாலும் இது டாக்டர்மா, ரிப்பன் வெட்டின காலத்துல இருந்து நான் இங்க இருக்கேன். பிளீஸ், என்ன டென்ஷன் ஆக்க. என்ன இப்படி பாக்குற? ஆமா, முந்தையெல்லாம் அதிகமா நைட் டியூட்டி ஒதுக்க மாட்டே. மோகன் தனியா இருக்க பயப்படுறாரு. அப்படின்னா அந்த வைர மோதிர சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு அவர் தனியா விட பயமா இருக்கு. சாகணும்னு நினைக்கிற ஒருத்தர எவ்வளவு காலம் உன்னால காப்பாத்த முடியும்? அட்லீஸ்ட் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். நாம் மண் மீது வாழ்ந்தது பஞ்சம், புறவே
அநியாயமா டென்ஷன் ஆகாதீங்க. ரிப்பன் வட்ட காலத்துல இருந்து நான் இருக்கேன். வேணா டாக்டர் மட்டும் கேளுங்க. சின்ன துறைக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சின்னதுரை, ரிப்பன் வெட்டின காலத்துல இருந்து இந்த ஆஸ்பத்திரியில இருந்து சின்னதுரை. இஸ் நோ மோர். சின்னதுரைக்காக சாவர நாள் தெரிஞ்சது. இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்தா போயிட்டான். ஆனா எனக்கு சாகவும் வழி தெரியல, சந்தோஷமா இருக்கவும் முடியல. பிளீஸ் என்ன கொண்டுடுங்க. பிளீஸ் கில் மீ. இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள். யாராவது வராங்களா? யாரு? அது வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஜோதி, மோகன் எங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம் இருக்கேன். என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல, நீ நினைச்சது நடக்கணும்னு கர்த்தரை வேண்டிக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமா, நான் உங்க அம்மா கிட்ட வேலை பார்க்கறேன். முடியாதுங்கறத எவ்வளவு பக்குமா சொல்றீங்க. நோனோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். நான் மோகனை லவ் பண்றேன். தெரியும். மோகனால என்ன பார்க்காம இருக்க முடியாது, அது தெரியுமா? நான் அவரை பார்க்கணும். இப்ப மோகன் இருக்கிற நிலைமை இல்ல, பார்க்க விரும்ப மாட்டார். மோகன் நிச்சயமா அப்படி சொல்ல மாட்டாரு. சொல்லிட்டா அவர் முடிவு ஏத்துக்கிறியா டாக்டர்? நீங்களே இல்ல, மோகன் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். பரவாயில்ல டாக்டர், முதல்ல அவர் சொல்லட்டும், அப்புறமா முடிவை ஏத்துக்கிறதா இல்ல தேடிக்கிறதான்னு யோசிக்கிறேன். கவிதா வந்திருக்கா, என்கிட்ட வந்து உங்களை பார்க்கணும்னு ஹெல்ப் கேட்டா. ஸ்டெல்லா, எதுவா இருந்தாலும் அதை நீங்களே அவகிட்ட நேரடியா சொல்லிடுங்க, எனக்கும் அதான் நியாயமா படுது. இந்த விஷயத்துல உங்களுக்கே இவ்வளவு அக்கறை இல்ல? மனசுல இருக்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவா எடுத்து சொல்லிட்டா பின்னால வீண் குழப்பம் வராது இல்லையா? ஓகே, வர சொல்லுங்க. கவிதா, மோகன், மோகன், நான் உங்களை பார்க்கணும். உங்களுக்கு துணையா இருக்கணும்னு எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? தேவையில்லாத துடிப்பு. ஏன் இப்படி ஒதுக்குறீங்க? Because I love you. ஆமா கவி, இங்க இருக்கிற டாக்டர்களுக்கு இதயம் எப்படி துடிக்குதுன்னு தெரிஞ்சிருக்கே தவிர அது ஏன் துடிக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி நொறுங்கி போனதும் முடங்கி போனதும் என் கை கால்கள் மட்டும்தான் நினைக்கிறாங்க. அது இல்ல, வாழணுங்கிற ஆசையும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் கூட எனக்கு முடங்கி போச்சு. இப்ப நான் வெறும் தலையாட்டி பொம்மை தான்.
கல்யாண தேதி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தனா, இப்ப சாவை எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்கோம். மோகன், நோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மோகன். நீங்க எனக்கு சொந்தம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்திருந்தா? அப்படி நடக்கலங்கறதா விதி. அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்க. மோகன், உன்னோட இனிமையான எதிர்காலத்துக்கு என்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்கள். கவிதா, ஆல் தி பெஸ்ட். குட் பை. Leave me alone. திருப்தி தான். எனக்கு மட்டும் இல்ல, செல்லா கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் பாரு, உனக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். என்னது? இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிளையோட போட்டோ. நல்லவேளை என்ன கட்டிக்கு போற மாப்பிள்ள போட்டோன்னு நினைச்சேன். அப்படியும் சொல்லலாம். சொல்லலாம், நான் ஒத்துக்கிட்டா தானே. கவிதா, நான் நாலு விஷயங்களை யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். லுக் மம்மி, மோகன் தான் எனக்கு வேணும். இந்த ஒரு விஷயம் தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. ஐயோ, அது நடக்க முடியாத விஷயம். நடந்தே தீர வேண்டிய காரியம். நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, மோகன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையும் கட்டிக்க மாட்டேன். மோகன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். எல்லாம் தயாரா தான் வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு கவிதா நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும். புரியல? இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போகணும்னு நினைச்சப்ப உங்க மகளை காரணம் காட்டி என்னை தடுத்துட்டீங்க. இப்ப உங்க மகளுக்காக என்ன இந்த உலகத்தை விட்டே டிஸ்சார்ஜ் ஆக சொல்றீங்க, ரைட்? மக மேல அவ்வளவு பிரியம். எனக்கு நான் நினைச்சதான் நடக்கணும். யாருக்குமே உபயோகம் இல்லாம நீ இப்படி இருக்கிறத விட இந்த விஷத்தை சாப்பிட்டு சாகிறதே மேல். டாக்டர், என்னது தெரியல? பாய்சன், விஷம். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். லுக், ஐ அம் தி சீஃப் ஹியர். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். வெளியே போ. நோ, ஐ ஹவ் நோ, யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹியர். யூ டாக்டர், என்ன இது? ப்ளீஸ் டாக்டர், பிரான்சிஸ், டாக்டர ப்ளீஸ், பிரான்சிஸ். ஐயோ, நான் சொல்லணும். ஷட் அப். இங்கே நிக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, உள்ள விடக்கூடாது. யாரா இருந்தாலும் காப்பாத்த வேண்டிய நீங்களே, இது அநியாயம். ஐ டோன்ட் கேர். என் மோகனுக்கும் கவிதாக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாமே, அப்ப மட்டும் எல்லாம் சரியா போயிடுமாமா? கம்மா, நீ பேச மாட்டேங்கிற என் கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க மகன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க மோகனை கொலை செய்ய பாக்குறீங்க. ஸ்டாப் இட். அறிவு கிட்ட தரமா வளராத. மோகன் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அந்த கட்டில கிடக்கிறது வெறும் ஜடம் தான். அப்ப எதுக்காக இவ்வளவு நாள் மருந்து கொடுத்தீங்க? அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா தான் விஷம் கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கேன். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க மகளை காதலிச்சது தவிர அவர் வேற என்ன தப்பு பண்ணாரு? அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? சரி, டாக்டர்ங்கிற முறையில வேணாம். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பொம்பளைங்கிற முறையிலாவது அவர் கொஞ்சம் இறக்கம் கட்டக்கூடாதா? கடைசியில எல்லாரும் சேர்ந்து அவர் இப்படி பழி வாங்கிட்டீங்களே. அழுகிய நிறுத்த. ஐ செட் ஸ்டாப் கிரைங், ப்ளீஸ்.
அப்பே உன்னை ஒரு புத்திசாலியான டாக்டர் நினைச்சு நீ ஒரு சராசரி பொண்ணுதான் நிரூபிச்ச பத்தியா? மோகனால அந்த பாட்டில கையால் எடுக்க முடியுமா? அப்படியே எடுத்துட்டானா அப்புறம் அவன் சாகணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? டாக்டர் புரியுதுமா, ஆபத்தான விளையாட்டுதான். முயற்சியை நாம எடுப்போம், முடிவாண்டம் எடுக்கட்டும். இடது கையால் அந்த பாட்டில தர. டாக்டர், கவிதா தூக்க மாத்திரை சாப்பிட்டா? நீ போய் கவனி. கவனின்னு சொன்னல்ல. உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிறதுக்காக தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக கிடக்குறாங்க கவிதா. போ கவிதா, அவளை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு உனக்கு தோணல? ஒரு தடவை கடைசியா.
கவிதா, கவி, கவிதா, கவி.